இந்த பனை அபிவிருத்தி சபையின் பொது முகாமையாளர் அவர்களே, அதிகாரிகளே, பத்திரிகை நண்பர்களே, இந்த ஊழியர்களே, ஏனியவர்களே, எல்லோருக்கும் எனது பணிவென்பான வணக்கங்கள். பனை ஒரு தமிழர்களின் அடையாளம். பனை வளம் எங்களுடைய தேசிய சொத்து. அதுவும் தமிழ் மக்களாகிய எங்களுடைய நிலங்களில் இருக்கின்ற வளங்களில் ஒரு முக்கியமான வளம். எங்களுடைய வளத்தை பேணி பாதுகாப்பதும், அதன் மூலம் தமிழர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும், இதை தேசிய பொருளாதாரத்தில் முக்கிய பங்காளியாக மாற்றுவதும் எமது கடல். தமிழ் மக்களாகிய எங்களின் அடையாளமாக இருக்கும் இந்த பனை அபிவிருத்தி சபையின் இந்த என்னுடைய இள வயதில் தலைவராக நியமிக்கப்பட்டமைக்கும், என்னுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்து என்னை சபைக்கு தலைவராக நியமித்தமைக்கு அதிமீத ஜனாதிபதி அவர்களுக்கும், கௌரவ பிரதம மந்திரி அவர்களுக்கும், விசேடமாக அமைச்சர் கௌரவ சுவாமிநாதன் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எமது பதவியில் உள்ள அரசாங்கமானது போரினாலும் பல்வேறு இடப்பெயர்வுகளாலும் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் எமது பொருளாதாரத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த பிரச்சனைகளை ஆராய்வதற்கும் விளைந்து நிற்கின்றது. இந்த பிரச்சனைகளை மிக நிதானமாக அணுகி அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முயற்சித்து வருகின்றது. அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த நடவடிக்கையின் பிரதான பங்காளியாக இருந்து அதை செயற்படுத்தி வருகின்றமை உங்கள் எல்லோருக்கும் தெரியும். எமது அமைச்சின் மூலம் கிட்டத்தட்ட 14,050 மில்லியன் ரூபாய்கள் இந்த நிதி எமது தமிழ் பிரதேசங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. மீள்குடியேற்றம், கட்டுமானங்கள், மீன்பிடி வளர்ச்சி, குடிநீர் திட்டங்கள், வீடுகள் போன்ற பல்வேறு விதமான புதிய திட்டங்கள், புதிய செயற்பாடுகள் எமது அரசாங்கத்தின் மூலம், எமது அமைச்சின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் பனைசார் அபிவிருத்திக்காக 160 மில்லியன் ரூபாய் நிதி இந்த வருடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளை வழிநடத்துவதற்கும் புதிய திட்டங்கள், புதிய செயற்பாடுகள், பனை வளத்தை நம்பி வாழும் மக்களின் வாழ்வாதாரம், இது ஒரு தேசிய பொருளாதாரத்தின் முக்கிய பங்காளியாக மாற்றுவதற்கும் விசேடமாக என்னை நியமித்து இந்த பதவிக்கு அனுப்பியிருக்கின்றார்கள். ஒரு தனி மனிதனால் அல்லது ஒரு தனி மனித சிந்தனையின் மூலமாக இந்த நிகழ்ச்சிகளை அல்லது இந்த விடயங்களை வெற்றிகரமாக நடத்த முடியாது. நீங்கள் எல்லோருமாக சேர்ந்து, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையின் மூலம்தான் இந்த விடயங்கள் சாத்தியப்படும். எனவே இங்கே இருக்கும் அதிகாரிகளே, ஊழியர்களே, நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த விடயங்களை நாங்கள் முன்னெடுப்பதற்கும், இதை ஒரு புதிய பரிமாணத்தில் நாங்கள் நடத்தி செல்வதற்கும், ஒரு புதிய அணியாக நாங்கள் எமது அரசாங்கத்தின் கீழும் எமது கௌரவ அமைச்சர் கௌரவ செக்ரட்டரி அவர்களின் வழிநடத்தின் கீழும் இந்த நடவடிக்கைகளை செய்வதற்கு நாங்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து உழைப்போம். இது இந்த நடவடிக்கைக்கு உங்களுடைய தயவான ஒத்துழைப்பை நான் வேண்டி நிற்கின்றேன். அத்துடன் எல்லோருடைய ஆலோசனைகளும் கருத்தில் கொள்ளப்படும். எல்லோருடைய ஆலோசனைகள், எல்லோருடைய வழிநடத்தல்கள், எல்லோரும் இருந்து நாங்கள் அதற்கான சரியான திட்டமிடல்களை, சரியான நிகழ்ச்சி நிகழ்வுகளை நாங்கள் தயாரித்து செயற்படுத்தி இந்த விடயங்களை நாங்கள் வெற்றி காணுவோம் என நான் இந்த இடத்தில் உறுதியாக கூற விரும்புகின்றேன். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பரிமாணத்தை நிகழ்த்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தின் ஆரம்பமாகத்தான் நான் கருதுகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.